இவருக்கும் நம்முடைய விஜயன் கேரளாவினுடைய முதலமைச்சர் இருக்கார். எவ்வளவு பெரிய ரெண்டு பேரும் பெரிய கேடிகள் மட்டும் பாருங்க. வந்தவுடன் முல்லை பெரியார் டேம்ல ஒரு டீல போட்டாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சரும் அங்கே இருக்கக்கூடிய கோல்டு ஸ்மக்லிங் கேடி கேரளாவுடைய முதலமைச்சர் அண்ணன் விஜயன் அவர்கள் வந்தோடனே என்ன டீல் போட்டாங்கன்னா, தண்ணி வர்ற மாதிரி வரும், நாங்கள் அப்படியே உயர்த்துற மாதிரி சும்மா இருப்போம், ஆனால் அந்த லெவலுக்கு போகாமல் அந்த மதகத்தை திறந்து விட்டுருவோம், நீங்கள் ஒரு கண்டன அறிக்கை மாதிரி கொடுங்க, தமிழகர்கள் மறந்து விடுவார்கள். எதுக்கு இவர் டெபுட்டி பிஎம்க்கு போட்டி போட்டால் அவர் ஒரு 10 MP கொடுக்கணுமா டீல். அதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி தேனி மாவட்டத்தினை கண்டன ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் இங்கிருந்து கிளம்பி கஷ்டப்பட்டு ஒரு ஜீப்பில் ஏறி கஷ்டப்பட்டு அவரை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. இதாங்க இன்னைக்கு ஒரு மதகு, அந்த கதவை நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு மதகு கதவு உடஞ்சு கீழே போயிடுச்சு. 6 TMC தண்ணி, இதுவரை 6 TMC தண்ணி அந்த டேம்ல இருந்து பரம்பிக்குளம் அணையில செக்டர் உடைந்து 6 TMC தண்ணி வெளியே போய் கொண்டிருக்கிறது. இது எதுன்னு கேளுங்க, இது ஒண்ணுமே இல்லைங்க. மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் ஒரு வருடமும் 1 கோடி ரூபாய், அதை பெர்மனன்ட் எம்ப்ளாயி பண்ணுவாங்க. அதான் திமுக தான் கமிஷன் அரசு இல்லை. இந்த வருடம் கமிஷன் மூலமாக அந்த அணையை மெயின்டெனன்ஸ் பண்ணுறக்காக கொடுத்து மொத்தமாக அந்த அணைக்கு செலவு செய்யப்பட்ட காசே 15-20 லட்சம் தான், 80 லட்சம் சுவாகா. அதனால் நன்றாக இருக்க வேண்டிய 70 ஆண்டுகளாக கதை உடையலைங்க, இப்போதான் உடஞ்சிருக்கு. அது உடைந்து 6 TMC தண்ணி காணாமல் போயிடுச்சு. திருப்பூர் மாவட்டத்திற்கு நீர் பற்றாக்குறை எந்த நேரமும் வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது சகோதர சகோதரி. கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு வரவேண்டிய சிறுவாணி குடிநீர் இந்த வருடம் நீங்க கணக்கு போட்டு பாருங்க, 19% குறைவாக வந்திருக்கும். காரணம், 45 அடி வந்தாலே, சிறுவாணி டேம் 50 அடி இருக்கு, 45 அடி வந்தாவே 5 அடியை குறைத்து 40 அடிக்கு கொண்டு வந்து அதுக்கு மேல எத்தனா எங்களுக்கு பிரச்சனை. உங்களுக்கும் விஜயன் அவர்களுக்கும் என்ன ரகசிய உறவு என்று நீங்க சொல்லலாம். இவர் அவரை கூப்பிடுவாரு, அவர் இவரை கூப்பிடுவாரு, ரெண்டு பேரும் மாறி மாறி போவாங்க. இதுதான் முதலமைச்சருடைய லட்சணம். அவர் சத்திய பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்துவிட்டு ஆட்சி பொறுப்பை எடுத்த முதலமைச்சர் இப்படி நடந்து கொள்ள வேண்டுமா, முடியுமா என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் சகோதர சகோதரிகள். அதெல்லாம் தாண்டி இந்த கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். மனிதனுக்கு முதுகெலும் என்பது நேராக இருக்க வேண்டும் என்பது நாம படிச்ச பயாலஜி. ஆனா திமுகவினுடைய அமைச்சர்களுக்கு முதுகெலும்பு 90 டிகிரியில் இருக்கும், வளைஞ்சுதான் இருக்கும், அதை நிமித்துவது கடினம் என்பது போல எப்பொழுதும் குமிஞ்சிருக்கக்கூடிய கோவை மாநகரத்தினுடைய இன்சார்ஜ் அமைச்சர் ஒருத்தர் இருக்கார். கலெக்ஷன் அப்படியே ஜோரா நடக்கும், டாஸ்மார்க் எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க் கலெக்ஷன். சோலார் மின்சாரம் போடணும்னா 20 லட்சம் ரூபா கமிஷனு, மாநகராட்சி அனைத்து டெண்டர்லும் கமிஷன். இதை விட கொடுமை இல்லைன்னா காயர் கம்பெனி, இங்க இருக்கிற காயர் கம்பெனியெல்லாம் இவர்களாகவே ஆரஞ்சு கேட்டகரிக்கு மாத்தி மறுபடியும் உங்களுடைய பழைய கேட்டகரிக்கு மாத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு 20 கோடி ரூபாய் கமிஷன். இப்ப திமுக மாவட்ட செயலர் எலெக்ஷன் நடக்குது, இதுதான் அல்டிமேட் காமெடி. நீ வேட்புமனு தாக்கல் பண்ணப்பா இவ்வளவு பணம் கொடுத்துரு, நீ வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் அதை வாபஸ் எடுத்துக்கப்பா இவ்வளவு பணம் கொடுத்துரு. அனைத்து கட்சிக்குள்ளேயே பதவி வாங்க காசு, ஏற்றிய மின்கட்டணத்தை குறைப்பதற்கு கமிஷன். இது விஞ்ஞான ஊழலினுடைய அடுத்த கட்டம் சென்றிருக்கின்றார். இவங்களாகவே கரண்ட் கட்டணத்தை ஏற்றிட்டு தொழிலதிபர்களை கூப்பிட்டு கரண்ட் கட்டணத்தை 10 பைசா 20 பைசா யூனிட் குறைக்கிற ஒரு அமௌண்ட்டை பல்காக உபயோகப்படுத்த கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டு கரண்ட் கட்டணத்தை குறைச்சிருக்காங்க. இந்த அமைச்சருடைய முழு நேர வேலை என்பதே கோயம்புத்தூர் மாநகரத்தினுடைய சொத்தை சுரண்டி 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 எங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக சேர்த்து வைத்த நிதியை சுரண்டி 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 கோபாலபுர குடும்பத்தை வளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமைச்சர் இங்கே இருக்கின்றார்கள். இதைவிட தூரதிர்ஷ்டம் எதுவும் கிடையாது. அதனால் முதலமைச்சருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகஸ்ட் 1, 1956 தமிழ்நாட்டில் ஒரு மனிதர் ராமன் படத்தை எரிக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய இல்லத்தில், சென்னை மீரான் சாஹிபு இல்லத்தில் அந்த மனிதரும் குத்தூசி குருசாமியும் இணைந்து இதை ஆரம்பித்து கைது செய்யப்பட்டார். 1965 ஸ்ரீரவமி நாள் April 9 ராமாயணம் எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் தமிழகம் முழுவதுமே. 1966 3 முறை இதை நடத்தினாங்க. ராமாயண ஆபாச கண்ட வாரமாக அறிவித்து மறுபடியும் ராமாயணம் தெரிச்சாங்க.
திருச்சி டவுன் ஹால் பொதுக்கூட்டத்தில் அந்த மனிதரே முன்னின்று ராமாயணத்தை எரித்தார். 1971 நடந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டில் 10 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ராமன் உருவத்திற்கு தீ மூட்டினார். இந்த டிராமா வந்து 1956 to 1971 வரைக்கும் 15 வருஷம் இந்த டிராமாவை பண்ணாங்க. ராமனை வைத்து கொச்சைப்படுத்தி அரசியல் செய்தார். இன்னைக்கு நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு அயல் நாடு செல்ல இருக்கின்றேன். அந்த அயல் நாட்டிலிருந்து வந்த முதல் அழைப்பு, அண்ணா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ராமன் கம்பன் கழகத்தில் நீங்க வந்து பேசணுங்கண்ணா அப்படின்னு. உலகம் முழுவதுமே ஆயிரக்கணக்கான கம்பன் கழகத்தை தோற்றுவித்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. காரணம், ராமனின் மீது நீங்கள் கையை வைத்து ராமனுடைய அனைத்து விஷயங்களையும் கூட பெரிய புராண கழகங்கள் கம்பன் கழகத்தை மூளை முடுக்கெல்லாம் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிட்னியிலிருந்து இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். இன்னைக்கு சனாதன தர்மத்தின் மீது கையை வைத்திருக்கின்றீர்கள். இதையும் உலகம் முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் தமிழர்களுக்கு கொண்டு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி கட்டளையில் நீங்கள் அமர வைப்பீர்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் சொல்வது கூட என்னுடைய கடமையாக இருக்கு. கடைசியாக நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கு மட்டும் ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு சமுதாயத்தில் மிக முக்கிய துறையாக இருப்பது காவல்துறை. மிக முக்கிய ஏழைகள் பணக்காரர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட முதலிலே நம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஐயா காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவர்களுக்கு மட்டும்தான் சொல்லுவோம், வேற யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஆனால் கோயம்புத்தூர்லேயே அவர்கள் நடந்து கொண்ட முதை சரியா என்பதை கோயம்புத்தூர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு காவல்துறை நண்பனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தடி அடிப்பது, பெண்களின் மீது காரியகர்த்தர்கள் மீது வன்முறையை கட்ட வைத்தது, வாணித்தியக்கா அவர்கள் சொன்னது போல ஒரு மாவட்ட தலைவர் தன்னுடைய பேசிய கருத்துக்களுக்காக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பாய வைத்தது, இதையெல்லாம் இந்தியாவிலே முதன் முதலாக நம்முடைய கோயம்புத்தூர் மாநகர காவல்துறை நண்பர்கள் நீங்கள் காட்டியிருக்கின்றீர்கள். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தோம், அதை மறுபடியும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் முன்பு சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது. 2 வருடம் கழித்து எங்களின் மீது எந்த காவல்துறை நண்பர்கள்லாம் கையை வைத்தீர்களோ, உங்களின் மீது எந்த விதமான துறை ரீதியான நடவடிக்கை வந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. ரிட்டையர்மெண்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கலன்னா அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. எங்களின் மீது கையை வைத்தவர்கள் ஒரு நாளும் எதற்காக இந்த கண்ணியமான காவல்துறை ஆடையை அணிந்தேன் என்று நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது என்பதை சொல்லிவிடுங்க. அதே நேரத்தில் 99% காவல்துறை நண்பர்கள் நல்லவர், மனசாட்சிக்கு பயந்தவர், 12,000 to 20,000 சம்பளமா இருந்தா கூட அதை வைத்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர், ஆளுங்கட்சிக்கு சார்பாக நடக்க மாட்டேன், அதற்காக என்னை தூக்கி நீ கன்னியாகுமரியில தூத்துக்குடியில திருநெல்வேலியில கோயம்புத்தூர்ல இருந்து போட்டாலும் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நண்பர்களும் இந்த கொங்கு மண்ணில தமிழகத்தில் இருக்கின்றார். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆட்டம், இந்த அட்டகாசத்தை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள். இதுவரை இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியது கிடையாது. 2024 பாராளுமன்ற தேர்தலோடு தமிழக சட்டசபை தேர்தல் நடந்தால் அதற்கும் நாங்கள் பொறுப்பு இல்லை என்பதை சொல்லி, நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என்பதையும் சொல்லி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சருடைய வீட்டை முற்றுகையிடுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. பேருக்கு முதலமைச்சராக இருக்கலாம், எங்களை தாண்டி நீங்கள் கோட்டைக்கு செல்ல வேண்டும். அதற்கான ஒரு காலத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காதீர்கள். அதை செய்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. முதலமைச்சர் நடுநிலை முதலமைச்சராக நடந்து கொள்ளும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் கண்ணியத்தோடு கட்டுப்பாடோடு நல்லுமையோடு இருப்பான். நாங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கின்றோம் என்பதை எதிர்த்து தீர்மானிக்கின்றான். தயவு செய்து நல்ல ஆயுதத்தை நீங்கள் எடுப்பதற்கு தீர்மானம் செய்யுங்கள் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மக்களுக்கு உங்களை நம்பி வாக்கு செலுத்தியிருக்கின்றார். நல்ல முறையிலே 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்வதற்கு முயற்சி எடுங்கள். நடுநிலைமையாக இருங்கள். ஏழையை முன்னேற்றுங்கள். மக்களுக்கு நல்லது செய்யுங்கள். இதை போன்ற விஷ பரீட்சைக்கு வித்திட வேண்டாம் என்று சொல்லி இந்த அற்புதமான கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நம்முடைய தொண்டர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இது ஆரம்பம் மட்டும்தான், முடிவு கிடையாது.
அடுத்து நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதை முதலமைச்சர் தீர்மானிக்க போகின்றார். எதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்து